மியாவாக்கி காடு உருவாக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். மியாவாக்கி காடு யார் வேணாலும் உருவாக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். நிறைய ஒருத்தர் கூட எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 2-3 சென்ட் இருக்குது, நல்லா இருக்குது, நான் அதில் வந்து காடு உருவாக்க முடியுமா, அது போதுமானதா, எங்கள் வீட்டு புறக்கடையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். தாராளமாக உருவாக்கலாம், நீங்கள் 2 சென்டாக இருக்கட்டும், இல்லை 1 சென்டாக இருக்கட்டும், இல்லை 1/2 சென்ட் இருந்தால் கூட ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் காடு உருவாக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் நெருக்கமாக மரங்களை நீங்கள் நடவு செய்கிறீங்க. நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து தயார் பண்ணுறீங்க. மண்ணை எப்படி தயார் பண்ணுறீங்கன்னா, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி விலங்குகளோட கழிவுகள், தாவரத்தோட கழிவுகள் எல்லாத்தையும் அதிகமாக மண்ணில் கொண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மண் மேலே மூடாக்கிடுறோம். மூடாக்குக்கு என்ன பயன்படுத்துகிறோம், தென்னைமட்டை பயன்படுத்துகிறோம், இல்லை வந்து பன ஓலையை பயன்படுத்துகிறோம், இல்லை தேங்காய் நார் பயன்படுத்துகிறோம், இல்லை கரும்பு சருவு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குமோ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் மூடாக்கு போடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்சரியில் போயிட்டு நீங்கள் வந்து மரக்கன்றுகளை வாங்கிட்டு வரீங்க. மரக்கன்று தேர்வு செய்கிறதுங்கிறது அது ஒரு அதுக்கு அடுத்து ஒரு பெரிய விஷயம். என்னென்ன மரக்கன்று தேவையோ அது உங்களுக்கு தேவையான நீங்கள் நடலாம். அதாவது வந்து சொல்லுவாங்க, அதாவது பூர்வீகம், உங்கள் இடத்த வந்து பூர்வீகமாக கொண்ட மரக்கன்றுகளை மட்டும் தான் நீங்கள் நடணும், நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் நடக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி நட்டிங்கன்னா மட்டும்தான் அது மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மை தான். எனக்கு வந்து அதாவது ஒரு சில பூர்வீக மரங்கள் வந்து நீங்கள் அதோட பயன் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி கொண்டு நீங்கள் நட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நடுங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தேவையோ நடுங்க, இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பிற்காலத்தில் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு எனக்கு மரம் தேவைப்படுது, வுட்டு தேவைப்படுது, வீட்டுக்கு வுட்டு தேவைப்படுது, இல்லை நான் வந்து வுட்டை விற்கலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நடலாம். இன்னொன்று, எனக்கு வந்து விவசாயம் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்குது, ஊரில் இருக்குது, நான் வெளியில் இருக்கேன், நான் யூஎஸில் இருக்கேன், இல்லை வந்து எங்கேயோ அப்ராடில் இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து எதாவது அந்த நிலத்தை ஏதோ ஒன்று பண்ணணும், வேஸ்ட்டாக தான் கிடக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மியாவாக்கி மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் நட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இரிகேஷனோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆள் நீங்கள் இந்த காட்டை பராமரிக்கிறது போட்டிங்கன்னா போது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து சொட்டு நீர் அதை வந்து தண்ணி பார்க்கறதுக்கு சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, அவ்வளோ. அது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குமே தவிர இந்த காட்டுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவைப்படாது, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வளரும். நீங்கள் பிற்காலத்தில் வந்து நீங்கள் ஒரு 5-10 வருஷம் கழித்து நீங்கள் இந்த காட்டை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரங்கள், இந்த மரம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற குளிர்ச்சி, இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். இன்னொன்று, இந்த காட்டில் வசிக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ், அதாவது நம்ம காட்டு விலங்குகள், பறவைகளாக இருக்கட்டும், இல்லை கீரி, முயல், பாம்பு, மயில், இந்த மாதிரி பல நரி, குளநரி, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே வசிக்கும் போது நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் சில உங்களுக்கு மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டாகும். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது மியாவாக்கி காட்டில், நடலாம், யார் வேணால் நடலாம், இவங்கவுங்க தான் நடணும் அப்படின்னு இல்லை. எனக்கு சும்மா ஒரு நிலம் கிடக்குது, அது ஏதோ ஒன்று பண்ணணும், தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம். 2 வருஷம் இல்லை 3 வருஷம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியை விடுறது கூட நீங்கள் நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த காடு தானாகவே வளர்ந்துக்கும், அது தன்னைத்தானே பராமரிச்சிக்கும், நீங்கள் இதுக்குள்ளே எந்த ஒரு பராமரி பண்ண தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5-10 வருஷம் கழித்து வந்து நீங்கள் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். உள்ளே ஒரு வீடு கட்டலாம், சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு உள்ளே வந்து நீங்கள் விலங்குகள் வளர்க்கலாம், அதாவது கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு குளிர்ச்சி நல்லது, அது உங்களுக்கு குளிர்ச்சி எந்த, இப்போ மனுஷனுக்கே நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா அது நமக்கு அதில் ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஏர் கண்டிஷனிங் பண்ணுறோம், ஏன் கம்ஃபர்டபுள் கிடைக்குது, அந்த மாதிரி தான் விலங்குகளுக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் அதுங்க வசிக்கும் போது அதுங்களுக்கு தேவையான உணவும் இலவசமாக கிடைக்குது, அதுங்க வாழ்கிற வசிப்பிடமும் வந்து அதுங்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால் மியாவாக்கி காடு யார் வேணாலும் உருவாக்கலாம், எல்லோரும் உருவாக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு மெத்தட் தான் இது. இதில் நீங்கள் அங்கங்கே காய்ச்செடி இந்த மாதிரிலாம் வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் வந்துடும், அதுங்களுக்கும் நீங்கள் எந்த ஒரு பராமரிப்பு தேவையில்லை. நீங்கள் தனியாக நடும்போது அதுக்கு வந்து நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கணும், இல்லை வந்து புல்லுலாம் கட்டுப்படுத்துறதுக்கு புல் மருந்து அடிக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லே இருக்காது, ஃபுல்லாக வந்து இலைகளால் மூடாக்க போட்டதால் சூரிய வெளிச்சமும் உள்ளே கம்மியாக அடிக்கிறதால நமக்கு இங்கே எந்த ஒரு புல்லு முளைக்கிறது உங்களால் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே கிடச்சிரும். ஏன்னா இங்கே கிடக்கிற கனிமப் பொருள்கள்லாம் மக்கி நுண்ணுயிர்கள் பெருகி உங்களுக்கு தாவரத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் அதுங்களே எடுத்து கொடுத்துரும். ஈரப்பதமும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் அடிக்கடி தண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு தேவையில்லாமல் மரம் நட்டுட்ருக்கிறீங்க, அது என்ன அப்படி கசகசன்னு நட்டு அதில் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இதே மாதிரி சிந்திச்சா என்ன சொல்கிற, சுற்றுப்புற சூழலை யார் தான் பாதுகாக்கிறதுன்றே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து
சுற்றுப்புற சூழலில் அந்த உணவு சங்கிலிங்கிறது சரியாக இயங்கினா தான் வந்து விவசாயம் செழிக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. எப்படின்னா மரங்கள் இருந்தால் தான் வந்து அந்த இடம் வந்து குளிர்ச்சியாகும். அங்கே வந்து போகிற மேகங்கள் குளிர்ச்சியாகி மழையாக பொழிஞ்சிட்டு போகும். அப்புறம் மரங்கள் தான் நிலத்தில் இருக்கிற நீரை வந்து ஆவியாக்கி மேகங்களை மாற வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் மரங்கள் தான். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் புரியாது, புரியறதில்லை. ஏன்னா இப்போ எனக்கு குடிக்க தண்ணி இருக்குது, எனக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குங்கிறனால தான் இன்றைக்கி நம்ம யாரும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு பஞ்சம் அப்படின்னு வரும்போது தான் எல்லோரும் சிந்திப்பாங்க. அது இப்போதைக்கு வரலை, அதனால் எல்லோரும் பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. சும்மா கிடக்குது நிலம் அப்படின்னா தயவு செஞ்சு மரங்கள் நடுங்க. அது உங்கள் நிலமாக இருந்தால் தயவு செஞ்சு, நான் வந்து இங்கே நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஊரில் 50 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர் இருக்குது, 50 சென்ட் இருக்குது அப்படின்னால அது சும்மா போட்டுட்டு போகாதீங்க. அது வந்து சீத்த முள் இந்த மாதிரி வந்து நமக்கு பயனில்லாத மரங்களாக முளைச்சி, மரங்கள் முள் செடி முள் புதர் இந்த மாதிரி முளைச்சி அது அது ஒரு காஞ்சி ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டை உருவாக்கி விட்டு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து முள் செடியோ இந்த மாதிரி எதுவும் வராமல் இது ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இது இருக்கும். அதனால் இவங்க தான் மரம் நடணும்னு இல்லை, கொஞ்சமாக இடம் இருந்தாலும் சரி, அது வீட்டு பின்னாடியாக இருந்தாலும் சரி, முன்னாடியாக இருந்தாலும் சரி, சைட்லேயே இருந்தாலும் சரி மரம் நடுங்க. அதுவும் குறிப்பாக இந்த மியாவாக்கி மெத்தட் நட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமான ஒன்றா இருக்கும். இதோட பயன்கள் என்னென்னு உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போக போக தான். தங்கம் எப்படி நாளுக்கு நாள் விலை உயர்ந்ததோ அதே மாதிரி தான் காடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதோட மதிப்பும் இதோட எல்லாமே இதோட தரமும் உயர்ந்துக்கிட்டே வரும். உங்களுக்குள்ளேருந்து கிடைக்கிற உணவும் தரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கடைகள்லாம் போயிட்டு தக்காளி வாங்குகிறோம், சிகப்பாக இருக்குதா, ஓட்டை இல்லையா, பூச்சி இல்லையா, அதுவும் கலர் தாங்க மெயின் நல்லா கலராக இருக்கா ஷைனிங்காக இருக்கா அதை பார்த்து தான் வாங்குகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராப்பு மருந்து தான். அந்த மருந்தை போட்டு நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் வந்துடும். ஆனால் அது உள்ளே போச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கலர் கலராக மாத்திரை கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க, அவ்வளோதான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்புறமேட்டு வந்து கோனாலே நடக்க முடியாது, தலை சுற்றும், கீழே விழுவீங்க, ப்ரெஷர் வரும், சுகர் வரும், அப்படியே தான் எல்லாமே தான். ஃபுட் செயின் ப்ராப்பராக எங்கேதோ இல்லையாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம வைக்கிற சூனியம் நமக்கே வந்து பின்னாடி வருது. நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி தான் கொடுக்குறாங்க. கீரை வாங்கினா கூட எனக்கு கீரையில் வந்து இலையில வந்து ஓட்டை இருக்கக்கூடாது, பூச்சி இருக்கக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குகிறோம். மெயினாக ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது திராட்சைலாம் வந்து சாப்பிட்டு பார்த்து வாங்குகிறோம். அது இனிப்பாகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை பழுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மருந்து தாங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல விவசாயி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து உருவாக்குறாரு, மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க இந்த மாதிரி கோழிலாம் வளர்த்தி அதுலேருந்து உருவாக்கி 4 காய் கொடுக்குறாரா வாங்கி சாப்பிடுங்க. அதில் இருக்கிற 100% ஊட்டச்சத்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் எப்படி அதுவும் கடைக்காரங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் அவங்களால கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து கீரை எனக்கு வந்து ஷைனிங்காக வேணும், ஆப்பிள் ஷைனிங்காக வேணும், ஆரஞ்ச் ஷைனிங்காக வேணும், வாழைப்பழம் வந்து எல்லோயிஷாக இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஹெல்த்தியோ இல்லை எதுவும் எதிர்பார்க்க முடியாது, அது அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்க, அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தக்காளி வந்து 10 கிலோ தக்காளி ஒருத்தர் மஞ்சள் கலரில் வச்சிருக்காருன்னா அதை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுவே ஒரு டார்க் ரெட்டாக ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அதை போய் எடுக்கிறீங்க. அதுலேயும் ஒரு 10 கிலோ இருந்ததுன்னா 2-3 கிலோ நீங்கள் கழிச்சிட்டு மீதி இருக்கிறதா எடுத்துகிட்டு போகிறீங்க. மீதி இருக்கிறாங்க குப்பையில் தான் கொட்டுறாங்க. அது எல்லாத்துக்கும் உண்டான காசு தான் அவங்க அதில் போடுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. உங்களுக்கான உணவு, உங்களுக்கான குடிநீர் எல்லாமே வந்து எனக்கு இயற்கையாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்கை நீங்கள் வந்து அது காட்டணும். என்னால் முடிஞ்சது இந்த ஒரு காடு உருவாக்கியிருக்கேன். அதனால் மியாவாக்கி காடு வந்து இவங்கவுங்க தான் உருவாக்கணும்னு இல்லை, எல்லாருமே உருவாக்குங்க. இதோட பயன்கள் நிறையா இருக்குது, கணக்கிட்டு சொல்ல முடியாது, அளவிடவும் முடியாது. அதனால் எல்லோரும் மியாவாக்கி காடு உருவாக்குங்க. இதோட பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.